வணக்கம். ஊர் சுத்தலம் வாங்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல அரண்மனை மதுரையில் அமைஞ்சிருக்கு. இந்த அரண்மனையுடைய சிறப்புகளை முதல்ல பார்த்துருவோம். நம்ம இதை பார்த்திங்கன்னா, திருமலை நாயக்கர் அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க. கிபி 1623-1659 வரைக்கும் பார்த்திங்கன்னா, மதுரையை வந்து தலைநகராக்கி கொண்டு சீரும் சிற்பமாக வந்து திருமலை நாயக்கரால் இந்த அரண்மனை வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவிலேயே எஞ்சியுள்ள பண்டைய கால அரண்மனைகளில் மிகவும் எழில் வாய்ந்தது இந்த அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரண்மனையை பார்த்திங்கன்னா, திருமலை மன்னர் 1636 வந்து கட்டி முடிச்சிருக்கதாகவும், அவருடைய 79 வரை பார்த்திங்கன்னா வந்து அவருடைய மனைவியுடன் இந்த அரண்மனையில் வந்து வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி திருமலை மன்னர் பார்த்திங்கன்னா, இந்த அரண்மனையை கட்டிய போது இப்போது இருக்கிற இந்த அரண்மனையை விட 4 மடங்கு வந்து பெருசாக இருந்திருக்கு அப்படின்னு நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இந்த அரண்மனையோட முகப்பு வாசல் பொறுத்த வரைக்கும் இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. இங்கேருந்து அப்படியே இங்கே ஏறுறதுக்கான ஒரு பாதை இருக்கும். இப்படி போயிட்டு இதுக்குள்ளே இருந்து நடந்து போகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நான் நின்றுட்டுருக்க பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அரண்மனையுடைய நடு மையம். இங்கேருந்து சுற்றி பார்த்திங்கன்னா அந்த அரண்மனையோட முழு தோட்டத்தை வந்து நம்மளால் ரியலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஏதாவது நிகழ்ச்சிகள் பங்கு பெறதுக்காக அந்த மாலை நேர நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பான தோற்றம் வடிவமைச்சிருக்காங்க. மேலேயும் பார்த்திங்கன்னா சின்னதாக நெட்டு மட்டும் போட்டிருக்காங்க. அந்த இங்கே உள்ளேருந்து அந்த வானம் மேகம் அதோடய தோற்றம் மிக சிறப்பாக இருக்குது. ஃப்ரேம்லேயும் நீங்கள் பார்க்க முடியும். உள்ளே வந்த உடனே அந்த என்ட்ரி பாயிண்ட், பொதுவாக இந்த தூண் பற்றி சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் சேர்ந்தால் கூட அதை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நல்லா பெரிய தூண்களாக இருக்குது. அடுத்தது இந்த வளைவுகள். இதை ரொம்ப ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, எங்கேருந்து பார்த்தாலும் அந்த ஸ்ட்ரெயிட்டான அந்த கட்டிட கலையை வந்து இது பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். அதே போல் எங்கேருந்து பார்த்தாலும் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து சில படக்காட்சிகளும் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. எப்படி எப்படி இந்த சைடில் இருக்கோ அதே மாதிரி அந்த சைடும் இந்த நடந்து போகிற பாதை, இது மாதிரியான விஷயங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த உள்ளே நுழையும் போதே நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம் அப்படின்னா இதோட வியூ தான் தெரியும். இதில் இருக்கிற அந்த கலை வடிவமைப்புகள் ரொம்ப வந்து அந்த அவ்வளோ பெரிய ஹைட்டில் இப்படிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. குறிப்பாக மதுரை மற்றும் மதுரை சுற்றி இருக்க மாவட்டங்களில் இருக்க குடும்பத்தோடு இருந்தாலும் சரி, இல்லை நண்பர்களோடு இருந்தாலும் சரி, அனைவரும் வந்து சந்திக்க வேண்டிய பார்க்க வேண்டிய ஒரு இடமா வந்து இதை கன்சிடர் பண்ணப்படுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அதாவது கூட வந்த டீம் மெம்பர்ஸ் அவங்கள இந்த நேரத்தில் நான் கேமராவில் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கேன். பார்க்கலாம். இங்கே நடுவில் ஒரு சேர் இருக்கும். இந்த சேர் தான் பார்த்திங்கன்னா ஒரு இருந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒவ்வொரு தூணையும் பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்து பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த தூண்கள் வந்து இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த தூணுடைய இது இந்த தூண் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஒவ்வொரு தூணும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வந்து இதே சைஸில் வந்து இருக்கும். இவர் தான் கார்த்தியானா, மதுரையில் சோறு போட்ட தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 நாள் இவர் பார்த்தான்னா ஓகே. இப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக இது அரண்மனையோட தோற்றம் மட்டும்தான். பட் இதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா இந்த தொல்லியல் சார்ந்து விருப்பம் இருக்குது, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்காகவும் ஒரு பகுதி இருக்குது. பட் ஆனால் அது மிகவும் ஓரமாக இருக்குது, எந்த இண்டிகேஷனும் இல்லாமல் இருக்குது ஒரு விஷயம். பட் உள்ளே போய் பார்த்தாங்கன்னா, ஏன்னா சிலர் இங்கே ஸ்கிப் பண்ணி இப்படியே திரும்பிடுவாங்க, அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உள்ளே வந்து பார்க்கும்போது இன்னும் சில விஷயங்களை அறிஞ்சிக்க முடியும். அது என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க. இந்த திருமலை நாயக்கர் அரண்மனை அருங்காட்சியகம் மியூசியம் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த அரண்மனையுடைய நாடகசாலையாக வந்து இதை கன்சிடர் பண்ணுறாங்க. என்னென்ன விஷயம் இருக்குன்றதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். 1798 இந்த மகளுடைய தோற்றம் வந்து எப்படி இருந்திருக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே. இப்போ இருக்கிற மால் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1/4 பங்கு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக பிரமிக்க வைக்க வேண்டிய விதத்தில் இருந்திருக்கு.
கிபி 19 நூற்றாண்டில் இந்த அரண்மனை நுழைவாயில். பட் ஆனால் இப்போ இங்கே கடைங்கெல்லாம் வந்திருக்கும். கலைகள் சோழர் கால ஓவியங்கள் இந்நேரத்தில் அதே நேரத்தில் அங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த உரல்கள் சொல்லுவோம், அது பானைகள் அப்புறம் கலன்கள் இது மாதிரி விஷயங்கள். சங்ககால செங்கல்கள் அப்போ பயன்படுத்தப்பட்ட சங்குகள் பார்த்தோம், நரசிம்மன் அதாவது சிலைகள், திருமால், பூதேவி, திருமால், துர்கை இப்படின்னு பல்வேறு சிலைகள் பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்க முடியும் இந்த அரண்மனையில் அப்போ அங்கே பயன்பாட்டுக்கு இருந்தது. இங்கே உள்ள இருக்க இதையும் நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் கட்டிடக்கலை. சரி, நம்ம சிலைகளை தொடர்வோம். முருகன், திருமால் சிலை அதிகமாக இருக்கு பார்க்க முடியுது. நந்தி, நடராஜர், முதுமகளோட அந்த தாழி. அடுத்து இது கலை எழுத்து கூடம் அப்படின்ட்டு உள்ள இருக்கு. ஜஸ்ட் எம் ஓகே, கல்லெழுத்து கூடம் நம்ம வருவோம். இது பார்த்தீங்கன்னா மாங்குளம் கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராபப்ளி கிமு கிறிஸ்து பிற்புக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் இப்போ இருக்க தமிழ் எழுத்துக்களும் அப்போ எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஏனாதி அப்படின்னு சொல்கிறாங்க. நின்சீர் நெடுமாற பாண்டியன் கடையில் நெல்வேலி போரில் வெற்றி பெற்றதும் துலாபாரம் செய்ததையும் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கல்வெட்டு. இது குலாசேகரபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கல்வெட்டு. கழுகுமலை ரொம்ப பிடிச்ச இடம். ரெண்டு வீரர்கள் வந்து இறந்து பட்டதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நடுக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. சாத்தூர்லேருந்து எடுக்கப்பட்ட கல்வெட்டு. தேனூர், நீராவி, அடுத்து வடக்குப்பட்டி, திருவெங்கடம் அப்படின்னு பல்வேறு கல்வெட்டுகள் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பொய்க்காடு, திருவாதூர், திருவிடை மருதூர், பிற்கால சோழர் துண்டு கல்வெட்டு, பிற்கால சோழரோட துண்டு கல்வெட்டு, அப்புறம் திருவிடை மருத்தூர், பலப்பட்டி அகரம், சென்னை, ஆங்கில ரயிலில் பிரபு கிண்டுகள் வெட்டியை குறிக்கிறது. இது ஓரளவுக்கு கொஞ்சம் படிக்கும்படியான கல்வெட்டாக இருக்கு. ரொம்ப அனைவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா அந்த கல்வெட்டுகள் பற்றி ஒரு புரிதல் இல்லை அப்படின்ட்டு.
அந்த தமிழ் எழுத்துக்களுடைய வளர்ச்சி அப்படின்ட்டு கிமு 3 எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, ஆனா கிபி 5 எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, 7 எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்றதோட தொகுப்பு இங்கே பார்க்க முடியும். நூற்றாண்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான், எங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடக்கலைக்கு சரியில்லை அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் இருக்கும். தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி ஓலைச்சுவடிகள், எழுத்தாணி, தொல்பொருள் ஆய்வுத்துறை சம்மந்தமாக தூத்துக்குடியிலேருந்து. அடுத்து தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட சங்கு, சங்குலேயே அன்னைக்கு வந்து எழுதி அமைச்சிருக்காங்க. விசிறி அன்றைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது, பானையில் எழுதியிருக்காங்க. அப்புறம் அகத்தியர் வைத்தியம் வந்து ஓலைச்சுவடியில் இருக்குது. இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள். படிப்பு ரோல் கல்பேழை கல்வெட்டு அப்படின்னு ஆந்திரா மண்டலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் இருந்து எடுக்கப்பட்டதை சொல்கிறாங்க. துறை வெளியீட்டு விற்பனை, இது வரைக்கும் நம்ம தொல்லியல் துறை சார்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற ஒரு அளவுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் இது எல்லாமே வெப்சைட்ஸ்லேயும் இருக்கும், நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. இது வந்து அன்றைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள். சின்ன சின்ன கல்லும் ஆயுதமாக இருந்திருக்கு. திரும்பவும் சொல்கிறது தான், கிட்டத்தட்ட 12 போயிருக்கு. பார்த்த எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அவசியம் மதுரை, மதுரையை சுற்றி இருக்கவங்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கவங்க மதுரைக்கு வந்தாலும் சரி, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடமா பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்லாம் கருதப்படுது. மேலும் இது மாதிரியான இடங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா லுக் அண்ட் அவரில் யூடியூப்பில் ஊர் சுற்றலாம் வாங்க அப்படின்ற ஒரு தனி பிளேலிஸ்ட்டே வந்து மேக் பண்ணியிருக்கோம், அவசியம் பாருங்கள். மகிழ்ச்சி, நன்றி. இந்த திருமலை நாயக்கர் அரண்மனையிலேருந்து முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் எவ்வளோ தொடரில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. யானைமலை பார்த்தீங்கன்னா 12 ஆரிட்டாப்பட்டி 24 திருப்பரங்குன்றம் 8 மாங்குளம் 21 குன்னத்தூர் 16 திருவாதூர் 24 கீழ் வளவு 37 அழகர்மலை 23 கீழ்குயில்குடி சூப்பரான பிளேஸு 11 கொங்கர் புளியங்குளம் 17 அப்புறம் கீழடி இப்போ தொல்லியல் துறை சார்பாக ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்க ஒரு விஷயம் 11 இதோடைய அவுட்டர் ஏரியாவை நம்ம அதை கண்டிப்பாக பார்க்கவே செய்யணும். பார்த்திங்கன்னா மிகவும் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஒரு பார்க் மாதிரி வரவங்க ஓய்வெடுக்கிறதுக்கும் உணவு சாப்பிட்றதுக்கும் ஒரு சிறப்பான இடமும் இங்கே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி டாய்லெட்ஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் ரோட்டில் இருந்து. டூரிஸ்ட் பிளேசஸும் என்னென்ன இருக்குது அப்படின்றது அவங்க சர்க்கிள்ஸில் போட்டிருக்காங்க. மகிழ்ச்சி.